வணக்கம். மகளிர் ஆயத்தின் சார்பாக எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்மா. வணக்கம். தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடைகளில் மக்களுக்கு அரிசி வழங்கிட்டு வராங்க. அண்மை காலங்களாக செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படிங்கிற ஒரு அரிசி வழங்குறாங்க, அது பற்றிய உங்கள் பார்வையில்? செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படிங்கிறது வந்து அரிசியில் வந்து சில சத்துக்களை செயற்கையாக, குறிப்பாக வேதியியல் சத்துக்களை செயற்கையாக சேர்ப்பது தான் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி என்பது. இதே போல் செறிவூட்டப்பட்ட பால், எண்ணெய், உப்பு அப்படின்னு எந்த பொருளையுமே, எந்த உணவு பொருள்களையுமே சத்துக்களை எடுக்கவும் செய்யலாம், சேர்க்கவும் செய்யலாம். அதுதான் உலகத்தில் உள்ள நடைமுறை. இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியில் மக்களுக்கு வந்து இரும்பு சத்து குறைவாக இருக்கின்றது, ஃபோலிக் ஆசிட் போன்ற சத்துக்கள் குறைவாக இருக்குதுங்க. அரசாங்கம் வந்து நாங்கள் அரிசியில் சத்துக்களை சேர்த்து ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் பண்ணுறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நியாய விலக்கடைகளில் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி வந்து தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. செறிவூட்டப்பட்ட அரிசியில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு அரசு சொல்லுது? பொதுவாக உணவு வந்து சத்தான உணவாக இருக்கணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. உடல் நலனத்துக்கு அடிப்படை ஆதாரம் நம்ம உண்ற உணவில் உள்ள சத்துக்கள் தான். அது உணவில் உள்ள சத்துக்கள் அனைத்து உணவுப் பொருட்களிலும் இயற்கையாகவே சத்துக்கள் இருக்கின்றன. அது இரும்பு சத்தாக இருக்கலாம், நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான சத்துக்களாக இருக்கலாம், விட்டமின்கள் சத்துக்களாக இருக்கலாம், எல்லாமே அந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற அரிசி காய்கறியில் இயல்பாகவே இருக்கும். அதுவும் இந்த மூன்றாம் உலக நாடுகளில் இந்த சூரிய ஒளி அபரிமிதமாக இருக்கிறதுனால அதிலிருந்தே நம்ம உற்பத்தி செய்கின்ற அனைத்து பொருட்களில் இயற்கையான வேளாண் பொருட்கள் அனைத்திலும் இந்த சத்துக்கள் அனைத்து இயற்கையாக இருக்குது அப்படிங்கிறது தான் கருத்து. ஆனால் இப்போ அப்படி இருக்கிறப்போ அரிசியும் வந்து நம்மளுடைய அடிப்படை உணவு தான். அதில் வந்து செறிவூட்டப்பட்ட அரிசியை தர்றேன் அப்படிங்கிறது வந்து கேட்டால் சொல்கிறாங்க, மக்கள் வந்து இரும்பு சத்து குறைபாட்டோடு இருக்கிறாங்க அப்படின்னு. அரிசியில் எந்த அரிசியாக இருந்தாலும் சரி இரும்பு சத்து உள்ளே இருக்குது. ஆனால் என்ன ஒரு நடைமுறை இருக்குன்னா, பட்டை தீட்டப்பட்ட அரிசி மக்களுக்கு விநியோகத்தில் வந்துருச்சு. இப்போ அப்படி ஒரு பண்பாட்டை உருவாக்கிட்டாங்க. ஆனால் இதற்கு முந்தைய காலங்களெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப கூட வீட்டில் சமைக்கிற அரிசி ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் தான் இருக்கும், வெள்ளை விலைன்னு அந்த சோறு இருக்கவே இருக்காது. அப்போல்லாம் ஒரு அடிப்படை அறம் இருந்தது. என்னன்னா, இந்த அறுவை நெல் அறுவை மில்கள் இருக்குல்ல, அதுக்கு அங்கீகாரமே எப்போ கொடுப்பாங்கன்னா, அந்த உபயோகப்படுத்தப்படுகின்ற அந்த எந்திரம் அந்த நெல்லை கொட்டுறப்ப அதில் உள்ள உமியம் மட்டும்தான் நீக்கணும், அதற்கு மேலே அந்த தோல், அரிசிக்கு மேலே உள்ள நெல்லுக்கும் அரிசிக்கும் இடையில் உள்ள அந்த தோல் பகுதி அதுதான் அனைத்து சத்துக்களையும் கொண்ட ஒரு இயற்கையான களஞ்சியங்கள்ட்ட இருக்குது, அதை நீக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அப்படிப்பட்ட எந்திரங்களுக்கு தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இப்போ அப்படிலாம் இல்லை. ஏன்னு கேட்டால், இப்போ வந்து இந்த பன்னாட்டு குழுமங்கள் வந்து துணை உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறத ஒரு பெரிய சந்தையாக வச்சுருக்காங்க. துணை உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறதுக்காக அவங்க வந்து இப்படிப்பட்ட இயற்கையான உணவுகளில் இருக்கின்ற சத்துக்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ அந்த அரிசியில் உள்ள அந்த தோலில் உள்ள அனைத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டு அவங்க தனியாக அதை ஒரு பொருளாக அவங்க உற்பத்தி பொருளுக்கு கொண்டு போகிறாங்க. அப்படிங்கிறப்ப அப்புறம் அந்த உறிஞ்ச சத்து உறிஞ்சப்பட்ட அரிசியை சாப்பிட்ற மக்களுக்கு இயல்பாகவே நோய்கள் இருக்க தான் செய்யும், சத்து குறைபாடு இருக்க தான் செய்யும். அப்போ ஓனை ஆடு நனையுதேன்னு ஓனை அழுத கதையா என்ன பண்ணுறாங்க, திரும்ப ஐயோ மக்களுக்கு சத்து குறைவாக இருக்குது, இரும்பு சத்து குறைவாக இருக்குது, ஃபோலிக் ஆசிட் குறைவாக இருக்குது, விட்டமின்கள் குறைவாக இருக்குது, நாங்கள் திரும்ப 100 கிலோ அரிசிக்கு 1 கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசி, அதாவது இந்த சத்தையெல்லாம் செயற்கையாக தயாரித்த வேதியியல் சத்துக்களை நாங்கள் அரிசியில் சேர்த்து கலந்து நாங்கள் திரும்ப உங்களுக்கே கொடுக்குறோங்கிறது அடிப்படை முரணாக நாங்கள் பார்க்குறோம். செறிவூட்டப்பட்ட அரிசி மட்டும்தான் இருக்கிறதா, இல்லை வேற பொருட்கள்லையும் இந்த செறிவூட்டல் அப்படிங்கிறது? செறிவூட்டப்பட்ட பால், எண்ணெய் அப்படி எல்லாமே இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம நியாய விலை கடையில் கொடுக்கப்படுற அந்த பாம் ஆயில் அப்படிங்கிறதுமே செறிவூட்டப்பட்ட தன்மையை கொண்டதாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் பொதுவாக மக்கள் நடைமுறையில் மக்கள்கிட்ட சாதாரண மக்கள்கிட்ட என்ன ஒரு கருத்து இருக்குன்னா, பாம் ஆயில் உடம்புக்கு நல்லதில்லை, அதாவது ஏழை எளிய ஜனங்கள் வேறு வாங்கும் சக்தி இல்லாமல் மற்ற நல்ல இங்கே இயற்கையாக உள்ள அந்த சத்து கொண்ட எண்ணெய்கள்லாம் விலை அதிகம். ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து 200-300 ரூபா விற்கிறப்போ அவங்களுக்கு அதை வாங்குற சக்தி இல்லாமல் தான், வேற வழி இல்லாமல் இந்த பாம் ஆயில போய் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த கடைகள்லாம் பொதுவாக அந்த உணவுப் பொருட்கள்லாம், அதுவும் குறிப்பாக இந்த டயட் உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்கலாம் கடையிலெல்லாம் எதையும் வடைகடையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால், அந்த வடைகள் எல்லாம் எனக்கும்
இந்த பாம் ஆயிலில் செய்யப்படுறதுனால உணவுக்கு உடல் நலத்துக்கு கேடு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதெல்லாம் வேணான்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியே 2018 வருஷமே நம்ம இந்திய அரசாங்கம் வந்து மக்களுக்கு விநியோகிக்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தப்ப உணவு வல்லுநர்கள் அனைவருமே அதை எதிர்த்தாங்க. ஏன்னா அந்த அரிசியை அனைத்து மக்களுக்கும் கொடுப்பது என்பது மிக மோசமான செயல் என்று அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள். அப்போ பிரச்சனை வந்தப்ப இந்திய உணவு கட்டுப்பாட்டு துறை எஃப்எஸ்ஐ என்ன பண்ணுச்சு, இல்லை இல்லை இதை வந்து நாங்கள் வந்து யாருக்கு சத்து குறைவோ அந்த மக்களுக்கு தான் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கையை விட்டாங்க. ஆனால் 2018 ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் அவங்க எந்த பரிசோதனை செய்து யாருக்கு இரத்த சுகர் இருக்குது யாருக்கு சத்து குறைபாடு இருக்குன்னு பரிசோதித்தெல்லாம் கொடுக்கல, எல்லா மக்களுக்கு தான் வழங்கப்பட்டது. சரி, வழங்கிட்டீங்க, பொதுவாக நடைமுறையில் என்ன, ஒரு புதிய உணவு திட்டம் மக்களுக்கு போகிறப்ப அதை ஒரு நடைமுறையில் அதை கொஞ்ச நாள் கொடுத்துட்டு அந்த மக்கள் மத்தியில் ஒரு ஆய்வு நடத்தி அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்துதா அது தீய விளைவுகளை ஏற்படுத்துதான்னு ஒரு பரிசோதனை செய்யணும். ஆனால் அரசாங்கம் எதுவுமே செய்யலை. ஆஷா என்கின்ற ஒரு தொண்டு நிறுவனம் ஜார்க்கண்டில் போய் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி உணவாக உண்ட மக்கள் மத்தியில் ஒரு ஆய்வு நடத்தி அது பல பிரச்சனைகளை குறிப்பாக வயிற்றுப்போக்கு, வாந்தி, வயிற்று எரிச்சல், இரத்த சோகை, இன்னும் சொல்லப்போனால் இரத்த சோகை, கர்ப்பிணி பெண்களுக்கு பல பிரச்சனைகளே அது கொடுக்கின்றது என்பதை ஒரு ஆய்வு அறிக்கையாக கொடுத்தும் கூட அரசு அதெல்லாம் எல்லாமே கண்டுக்காம இப்போ திரும்ப என்ன சொல்லிட்டாங்க, அனைத்து மாநிலங்கள் எல்லாத்துலேயும் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு உண்மையிலே நன்மை பயக்கின்ற ஒரு திட்டமாக இல்லை என்பது தான் நம்மளுடைய. செறிவூட்டப்பட்ட அரிசி மற்றும் பொருட்களால் உடலுக்கு கேடு விளைவிப்பதை எடுத்து சொன்னீங்க, பின் எதற்காக அரசு இதனை முன்னெடுக்கிறது? அதாவது இந்த உணவு பொருட்கள் வழங்குறதுல ஒரு பெரிய அரசியல் இருக்குங்க. மக்களுக்கான தேவையான அடிப்படை உணவை வழங்குவதில் நம்ம கட்டமைப்பில் ஒரு பெரிய அரசியல். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பெரும் குடும்பங்கள் வந்து இந்த சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு அப்படிங்கிறத தயாரிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு டாட்டா நிறுவனத்தை எடுத்துக்கோமே, இந்த டாட்டா நிறுவனமே அயன் தயாரிக்கின்ற ஒரு துணை நிறுவனம் வச்சுருக்கு, விட்டமின் ஏ தயாரிக்கின்ற துணை நிறுவனம் வச்சுருக்கு, போலிக் ஆசிட் தயாரிக்கின்ற துணை நிறுவனங்கள், இதெல்லாம் செயற்கையாக கெமிக்கலை வச்சு தயாரிக்கிறாங்க. இதில் என்ன ஒன்றுன்னா, இப்போ இவங்க வந்து மக்களுக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியில் சேர்க்கப்படுகின்ற அந்த இரும்பு, ஏன்னா இரும்பு வந்து பல வடிவங்களை கொண்டிருக்கின்றது. அந்த செறிவூட்டப்பட்ட அரிசியில் கொடுக்கப்படுகின்ற இரும்பு வந்து ஃபெரஸ் ஃபியூமரேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஃபெரஸ் ஃபியூமரேட்டடை நம்ம உடம்புக்குள்ளே நம்ம உள்கொடுறப்ப அதை வந்து நம்ம ரத்தத்தில் கலக்காதுங்கிறாங்க. ரத்தத்தில் எப்போ அது கலக்குனா அது ஹீமோக்ளோபின் ஆனால் தான் ரத்தத்தில் போய் அது சேர்ந்து உடலுக்கு நலனை உழைவிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபெரஸ் ஃபியூமரேட்டட் வந்து ரத்தத்தில் கலக்கிறப்ப நல்லதாக நடக்குன்னா என்னென்னா அதிக புரதம் உள்ள புரோட்டீன் உள்ள உணவை மக்கள் உண்ணணும்னு சொல்கிறாங்க. யோசித்து பாருங்கள், இந்த ஏலபாளையம் இருக்குது இந்த விலைவாசியில் புரோட்டீன் உணவை எங்கெங்க அவங்க உண்ண போகிறாங்க? ரேஷன் கடையில் போன பருப்பை கூட இவங்க பாதியை கடத்திட்டு பாதியை தான் போகிறாங்கங்கிறப்போ ஒரு 5-6 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு அந்த ஏழை தாய் வந்து ஒரு 100 பருப்பு போட்டு சாம்பார் வைக்கிறது பெரிய பாடாக இருக்கிறப்போ ஏழை எளிய மக்கள் எங்கே போய் புரோட்டீன் உணவை உண்ண போகிறாங்க? அப்போ அரசு அதையெல்லாம் யோசித்து தானே இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்கணும். அதனால தான் சொல்கிறோம் இது வந்து ஏழை எளிய மக்களுக்கு நலன் அப்படிங்கிறது ஒரு மேலே பொருத்தப்பட்ட போர்வை போல இருக்கிறதால அதுக்குள்ளே உள்ள அரசியல் என்பது இந்த சத்து பொருட்களை செயற்கையாக வேதியியல் முறையில் தயாரிக்கின்ற அந்த நிறுவனம் பெரும் குழும நிறுவனங்களுக்கு அரசு துணை போயின்றது. எஃப்எஸ்ஐயோட தலைவர் பவான் அவர்களே சொல்லியிருக்கிறாரு, இந்த பெருங்குழுமங்கள் இப்படிப்பட்ட செறிவூட்டப்பட்ட அரிசியில் சேர்க்கப்படுகின்ற இந்த சத்துக்களை தயாரிக்கிற அந்த இதில் உற்பத்தியில் ஒவ்வொரு பெருங்குழுமத்துக்கும் மாதம் 3000 கோடி ரூபாய் லாபம் வருதுங்கிறார். இந்த 3000 கோடி லாபத்தை பெருங்குழுமங்களுக்கு அள்ளித்தரதுக்கு ஏழை எளிய மக்களை வந்து சந்தையாக நமது அரசு பயன்படுத்துவதற்கு மக்கள் நலன் சார்ந்த விஷயம் என்ற போர்வையை பொத்தி கொண்டு வளம் வருகின்றார்கள் என்றுதான் சொல்ல முடியும். உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட அரிசி மற்ற பொருட்களை மகளிர் ஆயம் எதிர்க்கிறது, இதற்கான மாற்று என்று மகளிர் ஆயம் வைப்பது என்ன?
நான் ஏற்கனவே சொன்னது போனால் உணவே மருந்து, மருந்தே உணவு. அதுதான் எதற்குமே மாற்றாக இருக்க முடியும். இப்போ நம்ம பாரம்பரியத்தில் இருக்கின்ற நவதானியங்கள் அதை எடுத்துக்கங்களேன், அனைத்து நவதானியங்களிலும் இந்த சத்துக்கள்லாம் இயற்கையாக அப்படியே கொட்டி கிடக்குதுங்கிறாங்க. இதுபோல் பாரம்பரிய அரிசி ஆகிய கருப்பு கவுனி, மாப்பிளை சம்பா போன்ற அந்த அரிசிகள்லையும் அந்த நீங்கள் பார்க்குங்களேன், கருப்பு கவுனி மாப்பிளை சம்பாலாம் அந்த தோலை வெள்ளையாக இருக்கிறாரு, அது கருப்பாகவும் சிவப்பாகவும் இருக்குது. ஏன்னா அதுலெல்லாம் சத்துக்கள் நீக்கப்படாமல் இருக்கிறதுனால தான் அது அப்படி இருக்கின்றது. எனவே இந்த இயற்கையாக உள்ள இந்த பாரம்பரிய அரிசிகளை நடைமுறைக்கு கொண்டுட்டு வாங்க அரசாங்கம். நவதானிய உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னங்க பிரச்சனை? ஒரு நெல் உற்பத்தி பண்ணுறதுல உள்ள அந்த சிரமங்களும் அந்த தேவைகளும் அது நவதானியங்கள் அவ்வளவு இருக்காதுன்னு தானே சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நவதானிய உற்பத்தியை ஊக்குவிக்கலாம், நவதானிய பயன்பாட்டை மக்கள் மத்தியில் கொண்டுட்டு வரலாம், பாரம்பரிய அரிசி சாப்பிடுகின்ற அந்த பழக்கத்தை ஒரு கலாச்சாரத்திலே ஒரு மாற்றத்தை அரசு உருவாக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நம்ம காய்கறிகள் அனைத்திலையுமே அந்த சத்துக்கள் இருக்குங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, வீட்டுக்கு வீடு இருக்கிற முருங்கைக்கீரை எடுத்துக்கங்க. இங்கே இரும்பு சத்து, இரும்பு சத்து குறைபாடுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த முருங்கைக்கீரையை உணவாக அடி வாரத்தில் ரெண்டு நாள் உட்கொள்ளுங்கிற ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொடுங்களேன். அதே சமயம் அப்படியே தேவைனாலும் அதையும் மீறி ஒரு சிலருக்கு சத்து ஏறாமல் இருக்கலாம், அதை நம்ம மறுக்கிறதுக்குல. அப்படிப்பட்ட நபர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கான வைத்திய முறையை, அது நாட்டு வைத்தியமோ ஏதோ ஒரு வைத்திய முறையை நீங்கள் செய்யணுமே தவிர, மக்கள்கிட்ட சத்து பத்தலைன்னு நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஏன்னா இந்த அதீத சத்து உடம்புக்குள்ளே ஏறுறப்ப அது பல பக்க விளைவுகளை ஏற்படுத்துன்னு சொன்னாங்க, சொல்லி வச்சுருக்காங்கள. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அப்படி சத்தும் அளவுக்கு மிஞ்சி ஒரு உடம்புல போகிறப்ப நஞ்சாக மாறிடும். அந்த நல கொடுமையெல்லாம் அரசு உணரணும். அதை உணராமல் அவங்க பாட்டுக்கு எல்லாருக்கும் பொத்தாம் பொதுவாக செறிவூட்டப்பட்ட அரிசி என்பது மக்கள் நல திட்டமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால் பாரம்பரிய உணவு பழக்க முறைகளை மக்கள் மத்தியில் அரசு கொண்டுட்டு வரணும். அதற்கு விலைவாசி கூட இருக்கா? ஏன்னா நான் இப்போ நவதானியங்கள்லாம் விலை கூட தான். மானியம் கொடுங்க, மானியம் கொடுத்து அதை மக்கள் மத்தியில் ஊக்குவிக்க அரசு ஊக்குவிக்கணும். அரசு நினைத்தால், மக்கள் நலன் சார்ந்து உண்மையாக அரசு இருக்கணும்னு நினைத்தால் இயற்கையான முறைகளிலே எத்தனையோ முறைகள் இருக்கின்றத, அரசு அதனை பின்பற்றலாம். மக்களுடைய நலத்தை கெடுக்கும் செறிவூட்டப்பட்ட பொருளுக்கு எதிராக இதுவரை மகளிர் ஆயம் செய்த செயல்பாடுகள் என்ன? மகளிர் ஆயமும் தமிழ் தேசிய பேரியக்கமும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து தமிழக அளவில் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி நியாய விலக்கடைகளில் விநியோகிக்கப்படுதுன்னு தெரிந்த உடனேயே பிப்ரவரி மாதத்திலிருந்து அங்கங்க கண்டன கூட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் செறிவூட்டப்பட்ட அரிசி திணிக்காதே மக்கள் மத்தியில் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்து நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். இந்த போராட்டங்கிறது நீங்கள் வந்து அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டால், ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அதற்கு முன்பதாக நாம் ஒரு ஆயிரக்கணக்கான துண்டு பிரசுரங்களை விநியோகித்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொண்டுட்டு போகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது இறுதியாக அரசின் கவனத்திற்கும் நம் போராட்ட வடிவத்தில் இந்த எதிர்ப்பை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அப்படி நிறையா பண்ணியிருக்கோம். நிறைய இடங்களில், மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியரை பார்த்து செறிவூட்டப்பட்ட அரிசி என்பது மக்களின் உடல்நலனுக்கு கேடு அப்படிங்கிறத வலியுறுத்தி ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். இதை சட்ட வடிவமாகவும் சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மகளிர் ஆயம் என் பொருளாளர் கனிமொழி அவர்கள் ஒரு பொதுநல வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்திருக்கிறார்கள். இதற்கு வழக்கறிஞர் சேவியர் அருள்ராஜ் அவர்கள் கட்டணம் இல்லாமல், அவரும் ஒரு மக்கள் நலன் சார்ந்த முன்னெடுப்பாளர் என்ற முறையில் கட்டணம் இல்லாமல் வழக்காட இசைந்து இந்த வழக்கு 7/7/23 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டுள்ளது. ஏற்கப்பட்டு அதற்கான விளக்கங்களை அளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு அறிக்கை சென்றுள்ளதாக அறிகிறோம். எனவே மகளிர் ஆயம், தமிழ் தேசிய பேரியக்கமும் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு எதிராக மக்கள் களத்திலும் சட்ட களத்திலும் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.